ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பையா கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சைனீஸ் ஸ்டைல் சிக்கன் சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் கீரை சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 பிஞ்ச் மஞ்சள்தூள் சேர்த்து இதை நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக போன் உள்ள இந்த மாதிரி பீசஸ் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து சிக்கனை நல்லா வேக விட்டுறலாம். 1-2 நிமிஷம் கழித்து சிக்கனை ஓப்பன் பண்ணி இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். இது கூட 1 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நம்ம சிக்கன் வந்து வேகணும். இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதுலேருந்து சிக்கனையும் நம்ம பச்சை மிளகாய் மட்டும் இதுலேருந்து எடுத்துடலாம். இதில் கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நம்ம எடுத்த சிக்கனை மட்டும் போன் இல்லாமல் அந்த பீசஸ் மட்டும் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பிச்சு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு நல்லா இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சூப் வந்து நல்லா கெட்டியாக வரும். ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ட்ராப் ட்ராப்பாக சேர்த்துக்கோங்க. எக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே வெறும் சிக்கன் சூப்பாக எடுத்துக்கலாம். இது வந்து சைனீஸ் ஸ்டைலில் செய்யும் போது நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் எக் ட்ராப்ஸோடு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.